ஓகேயா, வணக்கம் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மீண்டும் சிம்ஃபீல் இஷ்யூ தான், சிம்ஃபீல் இஷ்யூ கோயில். ஸோ நேத்தி நடந்தது வந்து இந்த ஆம்புலன்ஸும் பூம்பவும் அடிச்சது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயங்க, ரொம்ப ஒரு சங்கட்டமான விஷயங்க. நான் ஒன்னு கேக்குறேன், ஒரு கோயிலுக்காக நம்ம பிரச்சனை, ஒரு கோயிலோட பிரச்சனை வந்துச்சு, அந்த முத நாள் வன்முறை வந்துச்சு இல்லன்னு சொல்லல. ஓகே, இது ஒன்னும் ஒரு ஜாதி பிரச்சனை, ஜாதி கலவரம் கிடையாது. மெயினா பூந்தது வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே தெரியும், அந்த டெவலப்பர் அனுப்பின ஆளு தான்ட்டு. சோ இதுல வந்து இந்த ஜாதி கலவரம், நம்மளுக்கு முடிஞ்சா ஜாதி கலவரம் வேணான்னு தான் நினைக்கிறோம். ஆனா வன்முறை வந்து எப்படி போச்சு பாத்தீங்களா? அந்த பாம்ப என்னங்க செஞ்சிச்சு? அப்ப கோயில்ல இருக்கிற காடி அடிச்சு உடைக்கிறது, சுத்தி இருக்கிற காடி உடைச்சு எடுக்கிறது, இதுல நம்மளுக்கு என்னங்க நன்மை கிடைக்க போகுது? ஏங்க பிரதர்ஸ், எல்லாருமே வெளியே இருந்தீங்க பிரதர்ஸ், உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பிரதர், அந்த காடி எல்லாம் இப்படி எரிச்சு, சரி காடி எரிச்சோன்னு அந்த பக்கத்துல அந்த காடி எல்லாம் பத்திக்கிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த அந்த இருக்கிற செடி கொடியெல்லாம் பத்திக்கிட்டு இருந்துச்சு வரிசையா. அந்த காடியை தவிர்ந்து எவ்வளவு ஆளுங்களோட காடி ப்ராப்பர்ட்டி எல்லாம் எரிஞ்சிட்டு போவோம். சோ அதை தடுக்கத்தானே அந்த பொம்ப வந்தாங்க. இதாங்க தமிழனோட நாகரிகம், இப்படித்தான் நம்ம நடந்துக்கிறதா? அந்த பொம்பாக்கார என்னங்க செஞ்சான்? அவன் வந்து இறங்கி 3 நிமிஷம் கூட இல்லாங்க, அப்படி அடிச்சு. அவன் வேற என்ன செய்வான், அவன் வேக வேகமா எடுத்து அதுல ஒரு ஆம்புலன்ஸ் அடி, பக்கத்துல இருக்கிற அடி, ஒரு அக்கா வேற நடந்து போனாங்க அவங்களுக்கு அடி, இதெல்லாம் தேவையாங்க? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிடுது நில்லடான்றாங்களே, தலை நிக்கிற மாதிரியா செஞ்சிருக்கீங்க, கூணி குருவி போயிட்டுங்க. இன்னைக்கு என்னங்க ஆகும போகுது சொல்லுங்க? எவ்வளவு பேர் வராங்க, வயசானவங்க சரி, அக்கா சரி, தங்கச்சி சரி, இவங்க எல்லாம் வந்திருக்காங்கனாக்கா சரி, ஒரு கோயிலுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தானுங்க வராங்க. ஆனா நம்ம பண்றது பாருங்க, நம்ம மக்கள் சிலவங்க பண்றது நீங்க நல்லா பாருங்க. இப்படிதான் நம்ம நடந்துக்க போறோமா? இப்ப அவமா கேள்வி கேக்குற நம்ம என்னங்க பதில் சொல்றது? ஒரு கோயிலோட பிரச்சனை சுலபமா தீக்கிற பிரச்சனை இது வந்து, இன்னைக்கு நீங்க பாருங்க கூடிய சீக்கிரம் அது வந்துட்டு ஜாதி கலவரமா ஆக போகுது. தப்பு யாரு மேல? நீங்க பாட்டுக்க காடி இதெல்லாம் உடச்சு கடிச்சிட்டு போயிருவீங்க, பாதிக்கப்படுறவங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நேற்று இந்த விஷயம்னால நம்ம தமிழன் எப்படி ஒன்னா கூடணும்ட்டு எல்லா ஸ்டேட்லயும் குவாந்தான், லிப்பிஸ், மிளக்க, கெட்டா, பினேங்கு, அங்கங்க ரிப்போர்ட் எல்லாம் எப்படி ஏறுது, எவ்வளவு சப்போர்ட் வருது. ஆனா இங்க இருக்கிறவங்க நம்ம என்ன செய்யறோம் பாத்தீங்களா? பொதுமக்கள் சொத்தை அடிச்சு உடைக்கிறோம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? நான் கேக்குறேன், இதெல்லாம் உண்மையிலேயே நம்மளுக்கு தேவையா? இதான் தமிழனோட முறையா? இதான் நம்மளோட நாகரிகமா? ஒரு பொம்பளை பிள்ளை வந்திருக்கு, நாய் கரைச்சோ யாரு இருந்தாலும் சரி பொம்பளை, இதே நம்ம வீட்டுல ஒருத்தவங்க நடந்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அவ காடி எல்லாம் போட்டு உடைச்சு கிடிச்சு அப்புறம் ஓ பொம்பளைன்னு, சாரி சாரி, என்னங்க இது நியாயம் சொல்லுங்க? எங்க போய் முடிய போகுது? வரீங்களா கோயிலுக்குள்ள பூருங்க, கோயிலுள்ள இருங்க, கோயிலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடிச்சு என்னது சேதகம் பண்றது, இது இது இதுதான் ஒரு உதவியா? நம்ம இருக்கிற பொதுமக்கள் சொத்தை எல்லாம் அடிச்சு எரிச்சுக்கிட்டு சிந்திக்க. இப்ப நம்ம என்ன பதில் சொல்றது? இப்ப போலீஸ்காரெல்லாம் ஆரம்பிச்சு அடிக்க ஆரம்பிச்சு என்ன செய்வீங்க? போலீஸ்காரன் சொல்லுவீங்களா? அப்படி ஒண்ணுனாக்கா பாலாய்க்கு போகும்போது ஏன் பாலாயெல்லாம் போய் அடிச்சு உடைக்கல, ஏன் பாலாய்க்கு நம்ம போகும்போது ஏன் பால, சரி இவ்வளவு ஒரு வெதி தானே, ஒரு இது தானே, அன்னைக்கு போலீஸ்காரங்க வரல, ஏன் போலீஸ்காரங்களை போய் அடிக்கல, ஏன் போலீஸ்காரன் காடியெல்லாம் போய் இது பண்ணல? வேணாங்க இந்த வன்முறை எல்லாம் வேணாம் பிரதர்ஸ், பிரதர்ஸ் வேணாம் பிரதர்ஸ். இது நேத்து நடந்துருச்சு பிரதர்ஸ், இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பிரதர்ஸ். தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, மேலே கோயிலுக்காக ஆதரவு கொடுத்து இது பண்ணணும்னாக்கா அது வேற முறை இருக்கு. வன்முறை கிடையவே கிடையாது. ஒரு பிரச்சனை சுலபமா தீக்கணுங்க. அங்க அவ்வளவு பேர் இருக்கிறோம், நம்மளுக்கு முத கவுச்சு என்ன செய்யணும்னு கூட நம்மளுக்கு தெரியல. ஆனா கூட்டம் இருக்கு இல்லன்னு, ஆனா அந்த கூட்டம்
பிரோஜனம் இல்லாம போச்ச, இப்படி நடந்துருச்ச, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தமிழனா சொல்றேன், ரொம்ப வருத்தமா இருக்குங்க.